வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது பாண்டிய நாட்டை ஆண்ட பொற்கை பாண்டியன் என்ற ஒரு மன்னனை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். பொற்கை பாண்டியன் என்று இந்த மன்னனுக்கு எதனால் பெயர் வந்தது என்பதைத்தான் இந்த வீடியோவில் விவரமாக நாம் காண இருக்கின்றோம். அந்நாளில் பாண்டிய நாட்டை ஆண்ட இந்த மன்னன், பாண்டிய மன்னன், அதாவது எப்பொழுதுமே பழங்காலத்தில் மன்னர்கள் நகர்வலம் மாறு வேடத்தில் நகர்வலம் வருவது வழக்கம். அந்த வகையில் ஒரு நாள் இந்த பாண்டிய மன்னன் மதுரை வீதியிலே நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வீட்டிலே பேச்சு சத்தம் கேட்கின்றது. மன்னன் நின்று அந்த உரையாடலை கேட்கின்றார். அப்பொழுது கீரந்தை என்ற ஒரு வணிகன் தனது மனைவியிடம், நான் வியாபார நிமித்தமாக செல்ல இருக்கின்றேன், வருவதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்று கூறுகின்றான். அதற்கு அவளுடைய மனைவியோ, தனியாக இருப்பதற்கு பயமாக உள்ளது, கள்வர்கள் பயம் இந்நாட்டிலே உள்ளது என்று கூறுகின்றார். இதற்கு மறுமொழியாக அந்த கீரந்தை தனது மனைவியிடம், நமது நாட்டில் உள்ள நம் மன்னன் பாண்டிய மன்னனுடைய செங்கோல் உன்னை காக்கும், அச்சம் வேண்டாம், நான் சென்று வருகிறேன் என்று கூறுகின்றார். இதை காது கொடுத்து கேட்ட, செவிமடுத்து கேட்ட அந்த பாண்டிய மன்னன் தனது நாட்டினுடைய மக்கள் தன் மீது வைத்திருந்த நன்மதிப்பையும் தனது அரசாட்சி மீது அவர்கள் உள்ள நம்பிக்கையும் கண்டு பெருமிதம் கொள்கின்றார். அதன் பொருட்டு அன்று முதல் இந்த பாண்டிய மன்னன் நகர்வலம் வரும் பொழுது, மாறுவேடத்திலே நகர்வலம் வரும் பொழுது, அந்த கீரந்தையினுடைய தெருவை தவறாது காவல் புரிந்து வந்தான். மாதங்கள் பல உருண்டோடின. ஒரு நாள் இரவு இந்த பாண்டிய மன்னன் நகர்வலம் வரும் பொழுது இந்த கீரந்தையின் வீட்டிலே பேச்சரவம் கேட்கின்றது. அதை உற்று கேட்கின்றார் இந்த பாண்டிய மன்னன். அப்பொழுது ஒரு ஆணின் குரல் கேட்டதால் சந்தேகமுற்ற இந்த பாண்டிய மன்னன் அந்த கீரந்தையினுடைய வீட்டின் கதவை தட்டுகின்றார். அப்பொழுது யாரது என்ற குரல் கேட்கின்றது. அது கீரந்தையின் குரல்தான் என்பதை எண்ணி, ஓ, நாம் அவசரப்பட்டு கீரந்தையினுடைய வீட்டு கதவை தட்டிவிட்டோமே, இப்பொழுது அவன் தனது மனைவியை சந்தேகப்பட்டால் என்னாவது என்று யோசனை செய்கின்ற இந்த பாண்டிய மன்னன் அந்த தெருவிலே உள்ள அனைத்து வீட்டின் கதவுகளையும் தட்டிவிட்டு ஓடி வந்து விடுகின்றார். மறுநாள் அரசவையில் மந்திரி பிரதானிகளும் தளபதிகளும் அமர்ந்துள்ள பொழுது அந்த தெருவிலே வசிக்கின்ற மக்கள் முறையிடுகின்றனர். இது மாதிரி எங்களது தெருவிலே யாரோ ஒருவன் இரவு வேளையில் வந்து அனைவருடைய வீட்டு கதவையும் தட்டிவிட்டு ஓடிவிட்டார். அந்த கள்வனை நீங்கள் பிடிக்க வேண்டும், கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். அப்பொழுது அங்கு வருகின்ற அரசன் என்ன விவரம் என்று கேட்டு நடந்ததை மக்கள் சொன்னதும், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீங்களே கூறுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த கல்வன் கையை தட்டிவிட்டு சென்ற அந்த கல்வனின் கையை வெட்டிவிட வேண்டும் என்று, அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை என்று இந்த பொதுமக்கள் அனைவரும், அந்த தெருவில் உள்ள மக்கள் அனைவரும் முறையிடுகின்றனர். சரி, நான் அந்த கல்வனை பிடித்து வைத்துள்ளேன், நீங்கள் சொன்ன பிரகாரமே அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்து விடலாம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே வீரர்கள் இடத்திலே ஒரு வாளை எடுத்து வாருங்கள், அந்த கல்வனுக்கு தண்டனையை நிறைவேற்றலாம் என்று கூறுகின்றார். அரசர் அந்த அவையிலே இருந்து எழுந்து, நான் இப்பொழுது அந்த கல்வனை அனுப்பி வைக்கின்றேன், வந்ததும் நீங்கள் சொன்ன பிரகாரமே அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விடுகின்றார். உள்ளே சென்ற அரசர் இரவு வேளையிலே மாறு வேடத்தில் எவ்வாறு செல்வாரோ அது போன்ற வேடமணிந்து மீண்டும் அந்த இடத்துக்கு அவைக்கு வருகின்றார். வந்ததும் தனது காவலர்களிடம் இருந்து வாளை உருவி தனது கையை வெட்டி கொள்கின்றார். அதற்கு பிறகுதான் அவருடைய வேஷத்தை கலைக்கின்ற பொழுதுதான் இது மன்னர் என்று தெரிகின்றது. அனைவரும் வருத்தமுடுகின்றனர். அப்பொழுது அவர் நடந்த விபரத்தை கூறுகின்றார். நான் இந்த மாதிரி இரவு வேளையிலே நகர்வலம் வரும்பொழுது கீரந்தையினுடைய வீட்டிலே இந்த பேச்சு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அதனால் அது முதல் நான் இந்த இடத்தில் தெருவை நான் காவல் காத்து வந்தேன். கீரந்தை வந்த விவரம் அறியாது அவருடைய கதவை நான் தட்டிவிட்டேன். அவர் சந்தேகப்பட்டு விடுவார் என்பதால் தான் உங்கள் வீட்டு அனைவருடைய வீட்டு கதவையும் நான் தட்டிவிட்டு வந்தேன். நான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கோருகின்றார். அதை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் தனது நாட்டினுடைய மன்னரினுடைய நேர்மையை எண்ணி வியக்கின்றனர். அன்று முதல் அந்த கை ஊனப்பட்டதால் அந்த கைக்கு பின்னாளில் ஒரு பொன்னாலான கையை வைத்து அழகுபடுத்திக் கொள்கின்றார். அதனால் அன்று முதல் இவர் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். நீதிநெறி தவறாத அரசாண்ட பாண்டிய மன்னர்களில் இவரும் ஒருவர். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவையான பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.